ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் மேக்ஸி. ஸோ இன்னும் சேனலில் என்னுடைய பார்க்க போகிறோம் சொல்லிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே ஆளுநர் எதிர்பார்த்து கொண்டு இருந்த ஹாலோவின் அப்டேட் ஸ்னீக் பிக் தான் கைஸ் நான் பார்க்க போகிறோம். ஸோ அப்கமிங்கில் வரப்போ ஹாலோவின் அப்டேட் ஸ்னீக் பிக் டே ஒன்ல தான் இருக்கும் கைஸ். ஸோ இந்த ஸ்னீக் பிக் டே ஒன்னா என்னென்ன சேஞ்சஸ் தான் வரப்போகுது அப்கமிங் அப்டேட்ல அப்படின்னு நான் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஸ்டார்டிங்லேயும் பேலன்ஸ் சேஞ்சஸ் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன ட்ரூப்ஸ்னா பேலன்ஸ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட் தான் இன்ஃபர்னோ ட்ராகன். ஸோ இந்த இன்ஃபர்னோ ட்ராகனோட அந்த அட்டாக் ஸ்பீட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 0.2 seconds நான் குறையுது. ஸோ இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்னோ ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டை பார்க்குது இல்லையா. ஸோ ஹீட்டை போய் மேக்ஸிமம் டேமேஜ் நான் அட்டைன் பண்ணுறதுனா 0.2 seconds பண்ணால் லேட் ஆகும். இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒரு நெர்ஃபுன்னு தான் கேஸ் நான் சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் அப்படி நெர்ஃபுன்னு நான் சொல்கிறேன்னா அந்த இன்ஃபர்னோ ட்ராகனோட அந்த ஹீட்டை பார்க்குற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் ரைடர். ஸோ இந்த டிராகன் ரைடர் பொறுத்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 tails தான் அந்த டிராகன் ரைடரோட ரேஞ்ச் வந்து குறைக்கிறாங்க. ஸோ இது நெர்ஃபாட மேக்ஸி அப்படின்னு சொல்லிட்டுனா கண்டிப்பாகவே நான் நெர்ஃபுன் தாங்க நான் என்ன கேட்டிங்கன்னா சொல்கிறேன். இப்போ ஒரு ஆடிவன்ஸ்னா டிராகன் ரைடர் அப்ரோச் பண்ணி தான் முன்னாடி பழைய டிராகன் ரைடர்னா கொஞ்சம் தூரமாக வந்து அப்ரோச் பண்ணும். இப்போ பக்கத்தில் போய்ட்டு அப்ரோச் பண்ணும்போது பேக் ஹேண்டில் இருக்கிறதுனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சர் வரும்னா கூட சேர்ந்தோம்னா லாக்கின் ஆகிறது நிறையவே சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைட்டியாக். மைட்டியாக்கை பொறுத்தளவில் வந்து என்ன நெர்ஃப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா மைட்டியாக்கு வந்து ஸ்பிளாஷ் டேமேஜ் மாதிரி இருக்காது அப்படின்னு நான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நெர்ஃப்னு தான் நான் சொல்லுவேன். அது ஏன் நான் நெர்ஃப்னு நான் சொல்கிறேன்னா மைட்டியாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு வாழை போய்ட்டு முட்டுதுன்னா குறைஞ்சபட்சம் நான் 3 வாழ்க்காக நான் டேமேஜ் ஆகும். ஸோ இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைட்டியாக்கு முட்டும் போது ஒரே ஒரு வாழ்க்கு மட்டும்தான் டேமேஜ் ஆகும் நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் வந்து நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ பேலன்ஸ் பண்ணுறாங்க கேம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ லெவல்ஸ். ஸோ என்னென்ன டிஃபென்ஸ் அதுக்கப்புறம் என்னென்ன ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கைஸ். ஸோ மோட்டார் அதுக்கப்புறம் எக்ஸ்போவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் கூட்டுறாங்க. மோட்டாரை பொறுத்தவரைக்கும் லெவல் 14 அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் நான் அவைலபிளாக இருக்கும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மோட்டார்னா லெவல் 14 அப்கிரேட் பண்ணுறதுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 17.5 million gold. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 18-day build time. ஸோ மோட்டாரை பொறுத்தளவில் எக்ஸ்போவை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 9 வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுறதுனா அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்போ வந்தால் லெவல் 9 அப்கிரேட் பண்ணுறதுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 18.5 million gold. அப்கிரேட் டைமை பொறுத்தவங்களா 19-day build time. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் என் கண்டுக்கும்னா தெரியுது. நெக்ஸ்ட் வந்து ட்ரூப்ஸ் வரலாம் கைஸ். ஸோ ட்ரூப்ஸை பொறுத்தளவில் நம்ம முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 2 troops சொல்லியிருப்போம். மைனர் அதுக்கப்புறம்னா கோலம் கோருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹாலோவின் லீக் சொல்லணும்னா சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ போனஸாக நம்மனா நிறைய ட்ரூப்ஸ் நம்ம அப்கிரேட் நம்ம அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்னீக் பீக் எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சி தரக்கூடியதாக தான் இருந்தது. என்னென்ன ட்ரூப் அப்படி சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மைனர் கைஸ். ஸோ மைனர் லெவல் 8 அப்கிரேட் பண்ணால் அவைலபிளாக இருக்கும் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம். ஸோ மைனர் நம்ம நம்மளோட மைனர்னா லெவல் 8 அப்கிரேட் பண்ணுறது டோட்டல்னா 17.5 million எலிக்சர் வேணும். அது மட்டும் இல்லாமல் 17-day வந்து அப்கிரேட் டைம் தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து 80K. ஸோ 80 வந்து லெவல் 4 அப்கிரேட் பண்ணால் அவைலபிளாக இருக்கும். இந்த 80 லெவல் 4 அப்கிரேட் பண்ணுறதுக்கு டோட்டலாக 18 million எலிக்சர் வேணும். அது மட்டும் இல்லாமல் அப்கிரேட் டைம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 18-day வந்து அப்கிரேட் டைமும் தேவைப்படுது 80 லெவல் 4 அப்கிரேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாக் ரைடர் கைஸ். ஸோ ஹாக் ரைடர் பொறுத்தவரை லெவல் 11 வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுறோம் அவைலபிளாக இருக்கும் சொல்ல முடியும். இந்த ஹாக் ரைடர்னா லெவல் 11 அப்கிரேட் பண்ணுறதுக்கு டோட்டலாக எவ்வளோ லூட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஸோ 3,20,000 டார்க் லிக்சர் வேணுமா. அது மட்டும் இல்லாமல் 17-day அப்கிரேட் டைமும் நமக்கு என்ன தேவைப்படுது ஹாக் ரைடர்னா லெவல் 11 அப்கிரேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்னா கோலம்னா லெவல் 11 வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுறதுனா அவைலபிளாக இருக்கும் இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா. ஸோ கோலம் நம்மளோட கோலம்னா லெவல் 11 அப்கிரேட் பண்ணுறதுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3,20,000 டார்க் லிக்சர்னா தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் 17-day வந்து அப்கிரேட் டைமாக என்ன தேவைப்படுதுன்னு சொல்ல முடியும் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான அப்கிரேட் டைம் தான் எல்லாத்துக்குமே. அது மட்டும் இல்லாமல் பவுலரும் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 6 வந்து அப்கிரேட் பண்ணுறது அவைலபிளாக இருக்கும். இந்த லெவல் 6 நம்மளோட பவுலர்னா அப்கிரேட் பண்ணுறதுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3,20,000 டார்க் லிக்சர். அது மட்டும் இல்லாமல் 17.5 நாள். ஸோ 17-day 12 hours வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுன்னு சொல்ல முடியும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பொறுத்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்ச ஒரு அப்கிரேட் டைம் தான், அதிகபட்ச ஒரு அப்கிரேட் காஸ்ட்டு தான் சொல்ல முடியும் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ லூட் எல்லாத்துக்குமே ஃபுல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்கிரேட் பண்ணணும்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போனஸாக இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஒன்றா போட்டிருக்காங்க. எட்டி வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட் வந்து பார்த்தீங்கன்னா 11 ATM வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ATMனா 11 ATM வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான் பண்ணுமா லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான ஒரு ATMs எல்லாமே ஒரு அதிகமான ஒரு டேமேஜ் வந்து கொடுக்கும் கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ATM எல்லாமே ஓபி ஆகும்னு சொல்ல முடியும் அடுத்த அப்டேட்டுக்கு அப்புறம் ஹாலோவின் அப்டேட்டுக்கு அப்புறம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 50 wall segment. ஸோ முன்னாடியே இருந்தாலும் லீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்கிற எல்லா வாழ்மே விட்டுருவாங்கன்ற மாதிரி எனக்கு லீக் ஆச்சு. ஆனால் வந்து 50 wall segment எக்ஸ்ட்ராவாம்னா டவுன் ஆல் 14 players இனிமேட்டும் அப்கிரேட் பண்ணிக்கலாமா. ஸோ எக்ஸ்ட்ராவாம்னா இன்னும் ஒரு 50 wall segment. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்ஸ் என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அப்டேட்டில் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கலாம். பக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பில்டர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுனா இப்போ டவுன் ஆல் 14 players இது நல்லாவே தெரியும். அட் வந்து ஃப்ரெண்ட்லி சேலஞ்ச் பண்ணும்போது அதுக்கப்புறம்னா லெஜண்ட் லீக்லாம் அட்டாக்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து பில்டர் வந்து பக் ஆகி நின்றும் அது ஆக்சுவலாக நடக்கும் ஆனால் பக் ஆகி மட்டும் நிற்கும். அந்த பக்னா கிளியர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பக் நம்ம சம்டைம்ஸ் வந்து வில்லேஜ் எம்னா எடிட் பண்ணுறோம் சேவ் பண்ணுவோம்னா சேவ் ஆகாமல் இருக்கும் பார்த்தீங்களா. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக் எம்னா ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி எம்னா வார்னா மேட்ச் அப்பாக இருக்கும் 15 vs 16. அதுக்கப்புறம்னா
4 vs 5 இந்த 5 vs 6 இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்க்கல, அதெல்லாம் வந்து என்ன மீட்டும்னா ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கானது இல்லை இது வரைக்கும், உங்களுக்கு யாராவது ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லாம் லீவ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஸ்னிக் பிக்கை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டர்க்கி சிக்ஸ் பேக் பர்ஃபெக்ட் கேம் அண்ட் ஸ்ட்ரைக் ஹேவ் இன் காமன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுனா டர்க்கி சிக்ஸ் பேக் பர்ஃபெக்ட் கேம் அண்ட் ஸ்ட்ரைக் ஹேவ் இன் காமன், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்னிக் பிக்கோட அந்த ஸ்டார்டிங்காக இருக்கும். ஸோ இது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லாம் லீவ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோவின் அப்டேட்டோட ஸ்னிக் பிக் 1 கைஸ். ஸோ எப்படி இருந்தது ஸ்னிக் பிக், ஸோ அப்டேட்டுக்காக எத்தனை பேரும்னா ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றதுனா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லாம் லீவ் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கிங் மேக்ஸி ஷோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு கூட ஒருத்தவங்க கீப் கிளாஷிங்.